ஓகே ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அதுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும் தட் இஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் இதுதான் நம்மளோட ஃபார்முலா இல்லையா ஸோ இதில் இருந்து நமக்கு வேண்டியது என்ன ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போது இந்த ஏ ஸ்கொயரையும் பி ஸ்கொயரையும் மட்டும் ரைட்டில் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் லெஃப்ட்டு கொண்டு போயிடுங்க ஆல்ரெடி லெஃப்டில் நமக்கு என்ன இருக்குது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்குது ஓகே அப்போ இந்த ப்ளஸ்ஸு வந்து லெஃப்ட்டுக்கு வரப்போ மைனஸ் வந்துடும்

ஸோ ஏ பிளஸ் பிக்கு பதிலாக டென்னு நடந்திக்கலாம் ஸோ டென் ஸ்கொயர் மைனஸ் இந்த டூ இன்டூ ஏபி அப்போ ஏ பிக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க எயிட்டீன் அப்போது ஏபி equal டு எயிட்டீன் ஓகே இப்போ என்ன பண்ணிக்கலாம் டென் ஸ்கொயர் அப்போ டென் ஸ்கொயர்னா டென் 10 டென் அப்போ டென் டென்ஸாக ஹண்ட்ரட் அதே மாதிரி மைனஸ் டூ இன்டூ எயிட்டீன் அப்போ டூ எயிட்டீன்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் ஓகே இப்போ என்ன பண்ணிடலாம் ரெண்டையுமே வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ ஹண்ட்ரட் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபோர் இதுதான் இதோட ஆன்சராக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் நீங்கள் லெவன்த் செம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபேக்ட்ரைஸ் த ஃபாலோயிங் அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷன் பை யூஸிங் தி ஐடென்டி ஓகே ஸோ இதை ஃபேக்ட்ரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்கற டேர்மை ஃபேக்ட்ரைஸ் பண்ணுறோம் அப்போ எந்த ஐடென்டி யூஸ் பண்ணி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ plus b into ஏ மைனஸ் பி இதுதான் ஃபேக்டர் ஓகே இந்த ப்ராக்கெட் குள்ளே இருக்குல்லையே இதை தான் சொல்லுவாங்க ஸோ இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வர்றப்போ இந்த ஃபேக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இங்கே ஏ ஸ்கொயர் மீனஸ் பி ஸ்கொயருக்கு இருக்குது நமக்கு ஜெட் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன் அப்படின்னு ஸோ இப்போ பாருங்கள் இந்த செட் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம் இந்த மைனஸ் போட்டுக்கோங்க இந்த சிக்ஸ்டீனை எப்படி நம்ம ஸ்கொயர் டைப்பில் எழுத முடியும் ஃபோர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா அப்போ ஃபோர் அப்போ ஃபோர் ஸ்கொயர்னு வந்துடும் திஸ் இஸ் ஈக்குவல் to இப்போ ஜெட் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர் இப்படி இருந்ததுன்னா ஏ பிளஸ் பி b ஏ மைனஸ் பி அப்போது என்ன எழுதிக்கலாம் இது ஜெட் பிளஸ் ஃபோர் இன்டூ ஜெட் மைனஸ் ஃபோர் இப்படி வந்து நமக்கு ஃபேக்டரிஸ் வந்துடும் இல்லையா இதுதான் நம்மளோட ஃபேக்டர் டைப் ஓகே அதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்க நைன் மைனஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நைன் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர் அப்படின்றது என்னென்னா இந்த நைன் அப்படின்றத எப்படி எழுதிக்கலாம் ஸ்கொயர் டைப்பில் எழுதுறப்போ த்ரீ ஸ்கொயர்ன்னு ஓகே அப்போ த்ரீ ஸ்கொயர் மைனஸ் இந்த ஃபோரை எப்படி ஸ்கொயரில் எழுத முடியும் டூ ஸ்கொயர் எழுதலையா அப்போ டூ டூ சார் ஃபோர்னு வந்துடும் ஸோ அப்போ டூ இந்த ஒய் இது ரெண்டையும் போட்டு ப்ராக்கெட்டில் ஸ்கொயர் போட்டுக்கோங்க அப்போ இது டோட்டலாக எடுத்துட்டிங்கன்னா டூ ஒய் ஹோல் ஸ்கொயர் அப்போ டூ டூ சார் ஃபோர் ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வந்துடும் ஓகே இப்போ பாருங்கள் ரெண்டுமே நமக்கு ஸ்கொயர் ஃபார்மெட்டில் வந்துடுச்சு ஆ ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வந்தால் தான் நம்மளால் அந்த ஃபார்மில் யூஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ த்ரீ ஸ்கொயர் மைனஸ் டூ ஒய் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும் இப்போ வந்து நம்ம எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன் டூ ஏ மைனஸ் பி இந்த ஃபார்மில் ஓகே ஸோ அப்போ இங்கே ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக இது வந்துடும் ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பிக்கு பதிலாக இது இருக்கும் அப்போ இங்கே ஏக்கு பதிலாக த்ரீ இருக்குது பிக்கு பதிலாக டூ ஒய் இருக்குது அப்போது த்ரீ ப்ளஸ் டூ ஒய் இன்ட்டு த்ரீ மைனஸ் டூ ஒய் இப்படி வந்து நம்ம போட்டுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபார்ட்டி நைன் பி ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இதை வந்து எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதில் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஏ ஸ்கொயர் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபார்ட்டி நைன் பி ஸ்கொயர் ஸோ இப்போ இதில் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு இல்லையா அப்போ டுவெண்ட்டி ஃபை அப்படின்னு இருந்ததுன்னா இது எப்படி நம்ம ஸ்கொயர் டைப்பில் எழுத முடியும் ஃபைவ் ஃபைஸாக டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ ஒரு ஃபைவ் எழுதிக்கலாமா அப்புறம் செகண்ட் இங்கே ஏ இருக்குல்லையா ஏ போட்டு அதை ரெண்டுக்குமே காமனாக ஒரு ஸ்கொயர் போட்டுக்கலாம் அதே மாதிரி சென்டரில் ஒரு மைனஸ் போட்டுக்கலாம் அப்புறம் இங்கே ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி நைன் அப்படின்னா செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் அப்போ செவன் இந்த பி போட்டுக்கலாம் ஹோல் ஸ்கொயர் ஓகே இப்போ நமக்கு எந்த ஃபார்மில் இங்கே யூஸ் பண்ணுறோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது ஏக்கு பதிலாக நமக்கு இங்கே இருக்கிற டேர்ம் ஃபைவ் ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பிக்கு பதிலாக செவன் பி ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்குது ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஏ ப்ளஸ் செவன் பி அப்புறம் ஃபைவ் ஏ மைனஸ் செவன் பி இப்படி தான் இந்த ஃபேக்ட்ரைஸை வந்து நம்மளால் பிரிக்க முடியும் ஓகே ஸோ இப்போ இதுதான் ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சம் எல்லாத்துலேயுமே ஏதோ இந்த டேர்மில் மட்டும் ஸ்கொயர் வர்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஏ ஸ்கொயர் இங்கே பி ஸ்கொயர் ஆனால் இந்த ஃபார்ட்டி நைன் இந்த டுவெண்ட்டி ஃபைவ்க்கெல்லாம் ஸ்கொயர் கொடுக்க மாட்டாங்க இதெல்லாமே வந்து நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா டக்குன்னு இதை வந்து நம்மளால் ஸ்கொயர் பண்ண முடியும் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா ஃபைவ் ஸ்கொயர் அப்போது டுவெண்ட்டி ஃபைவ் அது வந்தோட பவர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபைவ் ஸ்கொயர் எடுத்துக்கல இதுதான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அதே மாதிரி இங்கே ஃபார்ட்டி நைன் எடுத்துட்டிங்கன்னா ஃபார்ட்டி நைன் அப்படின்னா இது செவன் ஸ்கொயர் செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் இப்படி வந்துடும் ஸோ இப்போ இங்கே ஸ்கொயர் வர்றப்போ இதோட சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம் இங்கே ஃபைவ் ஏ ஹோல் ஸ்கொயர் இங்கே அதே மாதிரி செவன் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் அதே மாதிரி இதில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே த்ரீ இருக்கு இல்லையா அப்போ ஐ மீன் நைன் இருக்கு இல்லையா நைன் அப்படின்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எப்படி த்ரீ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் நைன் ஈக்குவல் டு த்ரீ ஸ்கொயர் த்ரீ த்ரீ சார் நைன் எழுதிக்கலாம் அதே மாதிரி ஃபோர் எடுத்துட்டாலும் ஃபோருமே நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் அப்போ ஃபோர் எடுத்துட்டீங்கன்னா அதை நம்ம டூ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் அப்போ டூ டூஸார் ஃபோர் ஸோ இந்த இதெல்லாமே வந்து நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறது ஸோ அப்போ இந்த டேர்ம்ஸ் இப்படி வர்றப்போ இங்கே நைன் வந்துச்சுனாக்கா நம்ம இதை பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுத்து எழுதுகிறப்போ இங்கே த்ரீன்னு எழுதிட்டிங்கன்னா இது த்ரீ ஸ்கொயர் அதே மாதிரி மைனஸ் ஏன்னா இதில் வந்து நமக்கு வேரியபிள் இல்லை வெறும் நம்பர் மட்டும்தான் இருக்குது இல்லையா அதனால நம்ம இது வந்து த்ரீ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் அப்புறம் மைனஸ் இங்கே இப்போ நீங்கள் டூ ஐ மீன் ஃபோர் தான் இருக்குது ஃபோர்னாக்கா நம்ம டூ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் அப்போ இங்கே டூ ஒய் ஒய் போட்டு ஒட்டுக்கு கம்பைன் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் அதுக்கு அதுக்கப்புறம் தான் இப்போ நெக்ஸ்ட் டேம்மில் என்ன எழுத முடியும் த்ரீ ஸ்கொயர் மைனஸ் டூ ஒய் ஹோல் ஸ்கொயர்னால் இது இப்போ இது ஏ ஸ்கொயர் இது ஃபுல் டேர்ம் ஏ ஸ்கொயர் மைனஸ் இந்த டூ ஒய் ரெண்டுமே இருக்கு இல்லையா இது ரெண்டுமே சேர்த்து பி ஸ்கொயர் அப்படின்னு